தமிழகத்தில் கொரோனா பரவல் இன்னும் ஆபத்தில்லாத அளவுக்கு குறையாததால் பள்ளிகள் திறப்பதை வரும் 16 தேதிக்கு திறக்க வேண்டாம் என்ற முடிவில் தமிழக அரசு உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. கடந்த மார்ச் மாத இறுதி முதல் தமிழகத்தில் பொது முடக்கம் அறிவிக்கப்பட்டது. இதையடுத்து ஏப்ரல் மாதம் நடக்க இருந்த 10 வகுப்பு பொதுத் தேர்வு முற்றிலும் ரத்து செய்யப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக மற்ற வகுப்புகளுக்கான தேர்வுகளும் ரத்து செய்யப்பட்டன. தொடர்ந்து தமிழகத்தில் பொது முடக்கம் அறிவிக்கப்பட்டிருந்ததால் பள்ளிகள் திறக்கப்படாமலே உள்ளது. இந்த சூழ்நிலையில் தமிழகத்தில் நவம்பர் 16 தேதி முதல் 9 வகுப்பு முதல் +2 வகுப்பு வரை மட்டும் பாடம் நடத்தும் வகையில் பள்ளிகள் திறக்கப்படும் என தமிழக அரசு அறிவித்தது. ஆனால் தமிழக அரசின் இந்த முடிவுக்கு பல்வேறு தரப்பினரும் எதிர்ப்பு தெரிவித்தனர். மேலும் பள்ளிக்கு தங்கள் பிள்ளைகளை அனுப்ப பெற்றோர்களும் தயங்குகின்றனர். பள்ளிகள் திறப்பை தள்ளி வைக்க கல்வியாளர்கள் தரப்பிலும் கோரிக்கைகள் வைக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் சென்னை தலைமை செயலகத்தில் பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் மற்றும் கல்வித்துறை அதிகாரிகள் கடந்த 2 தினங்களுக்கு முன் ஆய்வுக் கூட்டம் ஒன்றை நடத்தினர். இந்த கூட்டத்தில் தற்போது பள்ளிகளை திறக்க வேண்டாம் என்று கல்வித்துறை அதிகாரிகள் கருத்து தெரிவித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. மேலும் இதுகுறித்து தமிழக முதல்வர்களும் தெரிவிக்கப்பட்டு பள்ளி கல்லூரிகள் திறப்பை ஒத்திவைக்க பரிசீலனை செய்யப்பட்டு வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இதுபோன்ற தகவல்களை உடனடியாக பெறுவதற்கு நம்ம சேனலை பாருங்கள். மறக்காமல் நம்ம காஃபி கடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.